வெல்கம் வியூவர்ஸ். 27 மே 2022 இலங்கையில் இருக்க பண்டாரகாமா அட்டுலகாமா பகுதி. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 10 மணி இருக்கும். அப்போ 9 வயது ஆகிற ஃபாத்திமா ஆயிஷா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு அன்னைக்கு தனக்கு கோழிக்கறி அதாவது சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆயிஷாவுடைய அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற சிக்கன் கடைக்கு போன ஆயிஷா அங்க சிக்கன் இல்ல அப்படின்னு தொடர்ந்து 3 முறை திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப ஆயிஷாவுடைய அம்மாவும் சரி ஓகே அங்க இல்ல அப்படின்னா இன்னொரு கடைக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு இவங்க வீட்டுல இருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு சிக்கன் கடைக்கு அனுப்புறாங்க. அப்படி அங்க சிக்கன் வாங்குறதுக்காக போன ஆயிஷா அடுத்த பல மணி நேரங்கள் ஆகியுமே வீட்டுக்கு வரல. எங்கடா சிக்கன் வாங்க போன பொண்ணு இனிமே வீட்டுக்கு வரலையே அப்படின்னு வீட்டுல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குழந்தை எங்க போச்சு அப்படின்னு தெரியல. உடனே செய்தி பக்கத்து வீட்டுல அந்த ஏரியா அப்படின்னு பரவ ஆரம்பிக்குது. ஏரிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட் ஆகியுமே ஆயிஷா எங்க போனா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில அந்த 9 வயது குழந்தை ஆயிஷா உடைய வீட்டுல இருந்து கரெக்டா 250 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சதுப்பு நிலத்துல, சதுப்பு நிலம் அப்படின்னா சேறு சகதி நிறைஞ்ச ஒரு இடத்துல தலை குப்புற சேற்றுக்குள்ள மூழ்கிய நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறா 9 வயதான ஆயிஷா. இதை பார்த்த அங்கிருந்த அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே கத்தி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சேற்றுல மூழ்கி இருக்கிற 9 வயது ஆயிஷா உடைய உடலை அந்த மக்கள் சுத்தி நின்னு ரொம்பவே சோகத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஆனா அப்படி அங்க சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த கூட்டத்துலதான் அந்த 9 வயசு பிஞ்சு குழந்தைய கொன்ன அந்த கில்லருமே அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கறத சொன்னா எப்படி இருக்கு? எஸ் இதுதான் அங்க நடந்திருக்கு. இப்ப அந்த கில்லரை பிடிச்சிட்டாங்க. அவன் ஏன் இப்படி பண்ணா, எதற்காக இப்படி பண்ணா அப்படிங்கிற காரணத்தையும் அவன் சொல்லியிருக்கான். அதை கேட்டீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தையுமே கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்த இலங்கையவே அதிர வச்சிருக்கிற இந்த சம்பவம் தான் இப்ப இலங்கை முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது. இலங்கை மக்கள் எல்லாருமே இதான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல கறி வாங்க போன 9 வயதான ஃபாத்திமா ஆயிஷாக்கு என்ன நடந்துச்சு, அவன் எதனால இப்படி பண்ண அப்படிங்கறத பத்தி தான் டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். டெலிகிராம் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கடந்த 3 நாட்களா இலங்கையில் இருந்து எக்கச்சக்கமான நம்மளுடைய நண்பர்கள் ஆனா கண்டிப்பா இதை பத்தி பேசுங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. பல பேர் எனக்கு டெலிகிராம்ல பர்சனலா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. பல டீடைல்ஸ் கிரைம் சீன் போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சீங்க. அப்படி இலங்கையில் இருக்கிற நம்மளுடைய எஸ்டிஐ டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இலங்கையுடைய பண்டாரகமா அட்டுலகமா பகுதியில வாழ்ந்துட்டு வர 9 வயதான ஃபாத்திமா ஆயிஷா கோழிக்கறி வாங்குறதுக்காக 250 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கறி கடைக்கு போயிருக்கா. இது புதுசா போற கடை எல்லாமே கிடையாது. பல முறை இந்த கடைக்கு ஆயிஷா தனியா போயிருக்கா அப்படின்னு ஆயிஷாவுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. ஆயிஷா ரொம்பவே தைரியசாலிதான், பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கறி வாங்க போன குழந்தை திரும்பி வரவே இல்லை. அந்த ஏரியக்காரங்க முழுவதுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. மாலை 4 மணி அளவுல போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அப்ப போலீஸ் அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது குழந்தை ஆயிஷா அங்க கறி கடைக்கு வந்து கறி வாங்கிட்டு போனது அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அப்படி கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போன ஆயிஷாவை போற வழியில தான் யாரோ தடுத்து நிறுத்தி பேசியிருக்காங்க. கண்டிப்பா அது ஆயிஷாக்கு தெரிஞ்ச நபரா தான் இருக்கணும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு.
மேலும் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்த ஒரு வெள்ளை நிற வேன்ல தான் ஆயிஷா கடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சது. அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே பல இடங்கள்ல தேட ஆரம்பிச்சாங்க. அதே போல ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வர்ற வழியில் இருக்கிற ஒரு வீட்டுடைய சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல ஆயிஷா கடைக்கு போனது மட்டும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. கறியை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றது அதுல ரெக்கார்ட் ஆகல. அப்படின்னா ஆயிஷா இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துலதான் கடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. பண்டாரகமா போலீசார், பானந்துறை குற்ற புலனாய்வு பிரிவினர் மற்றும் புலனாய்வு பிரிவு போலீசார் அப்படின்னு எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அடுத்த நாள் மே 28 ஆயிஷாவுடைய வீட்டிலிருந்து கரெக்டா 250 மீட்டர் தள்ளி இருக்கிற சதுப்பு நிலத்துல 9 வயது ஆயிஷாவுடைய உடல் சேற்றுல தலை குப்புற மூழ்கிய நிலைமையில கண்டுபிடிக்கப்படுது. ஆயிஷாவுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட ரியல் கிரைம்ஸின் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த இன்சிடென்ட்டை உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 9 வயது சின்ன குழந்தையை தேடிட்டு இருந்த அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே ஒன்னு கூடி அந்த இடத்துல சுத்தி நின்னு ரொம்பவே சோகமா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் வந்து ஆயிஷாவுடைய உடலை அங்கிருந்து எடுத்து அட்டாப்சி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஆயிஷாவுடைய உடல் எடுத்துட்டு போகப்படுது. நீதிமன்ற உத்தரவின்படி 3 தடவியல் அதிகாரிகள் முன்னிலையில இந்த பிரேத பரிசோதனை நடத்தப்படுது. 9:30 ஆரம்பிச்ச இந்த பிரேத பரிசோதனை 4 மணி நேரம் நீடிச்சு 1:30 நடந்து முடியுது. எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குழந்தை ரேப் பண்ணப்பட்டுதான் கொலை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த நாள் வெளிவந்த ரிப்போர்ட்ல ஆயிஷா ரேப் பண்ணப்படல அப்படின்னும், ஆயிஷாவுடைய மூக்குல வாயில அப்படின்னு சேறு நிறைஞ்ச தண்ணீர் நுரையீரலுக்குள்ள நுழைஞ்சதாலதான் ஆயிஷா இறந்து போயிருக்கா அப்படின்னு ரிப்போர்ட் வருது. குழந்தையுடைய உடல்ல ஒரே ஒரு காயந்தா இருந்திருக்கு, அதுவும் வாய்ப்பகுதியில தான் இருந்திருக்கு. சோ கண்டிப்பா யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. போலீஸ் அது யாரா இருக்கும் அப்படிங்கிற விசாரணைய தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கில்லர் மக்களோட மக்களா நின்னு அதே கூட்டத்துல இருந்து ஆயிஷாவுடைய உடல் கண்டுபிடிச்சு வெளியே எடுக்கப்படும் பொழுது எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு பின்னாடி தான் தெரிய போகுது. விசாரணையை ஆரம்பிச்ச போலீஸ் 50க்கும் மேற்பட்ட வாக்குமூலங்களை பதிவு பண்றாங்க. மேலும் ஆயிஷாவுடைய அப்பா அம்மா சுத்தி இருந்தவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அப்பதான் குழந்தையுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பகுதியில சந்தேகப்படுற மாதிரி நடவடிக்கை பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் மேல போலீஸ் கிட்ட அவனை விசாரிக்கும்படி சொல்லியிருக்காங்க அந்த ஏரியா மக்கள். அந்த நபர் யாரு அப்படின்னா இறந்து போன ஆயிஷாவுடைய அம்மாவுடைய ரொம்பவே க்ளோஸ் ரிலேட்டிவ். 29 வயதான அவனுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அவனுடைய மனைவி மாசமா இருக்காங்க. அவனை பிடிச்சு விசாரிக்கும் பொழுது கொஞ்ச நேரத்திலேயே ஆமா நான் தான் கொலை பண்ண அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு மேலும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் சொன்ன நெஞ்சை உரைய வைக்கிற வாக்கு மூலம் இதுதான். 29 வயதாகிற இவன் அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரொட்டி தயாரிக்கிற ஒரு கொத்து பாஸ். ஆல்சோ இலங்கையில ஐஸ் அப்படின்னு ஒரு போதை பொருள் இருக்கு போல. அது என்ன அப்படிங்கறது எனக்கு கரெக்டா தெரியல. நிறைய பேரு இந்த ஐஸ் அப்படிங்கிற போதை பொருளுக்கு அடிமையா இருந்திருக்காங்க. இறந்து போன 9 வயது ஆயிஷாவுடைய அப்பாவே இந்த ஐஸ் அப்படிங்கிற போதை பொருளுக்கு பயங்கரமா அடிமையா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த கில்லர் இவனும் அந்த ஐஸ் அப்படிங்கிற போதை பொருளுக்கு அடிமையா இருந்திருக்கான். இவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிஷாவுடைய அம்மாவுடைய நெருங்கின உறவினர். அடிக்கடி ஆயிஷா வீட்டுக்கு வந்துட்டும் போயிட்டு இருந்திருக்கான். அப்படி வந்துட்டு போகும் பொழுது 9 வயது ஆயிஷாவை எப்படியாவது அடைஞ்சிரும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கான். ஒவ்வொரு முறையும் ஆயிஷாவை பார்க்கும் பொழுதும் அதே கண்ணோட்டத்தோட தான் பார்த்திருக்கான். நான் ஆயிஷாவை நேசிச்சேன், ஆனா பல முறை முயற்சி பண்ணியுமே என்னால முடியல. அப்பதான் ஆயிஷா அன்னைக்கு கறி வாங்கிட்டு தனியா நடந்து வர்றத பார்த்தேன். அப்போ நான் ஐஸ் குடிச்சிருந்தேன். ஆயிஷா திரும்பி மறுபடியுமே இந்த வழியில தான் வந்தாகணும் அப்படிங்கறது தெரிஞ்சு ஆயிஷா போற வழியில போய் நான் ஒளிஞ்சு நின்னு வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஆயிஷாக்கு பின்னாடி போய் ஆயிஷாவை தொட்டு கூப்பிட்டு போக முயற்சி பண்ண, ஆனா ஆயிஷா என் கூட வர முரண்டு பிடிச்சா. அப்ப ஆயிஷா சத்தம் போட ஆரம்பிச்சதால வாயில துணியை கட்டி அங்க பக்கத்தில் இருக்கிற சதுப்பு நிலத்துக்குள்ள தூக்கிட்டு போன. அங்க போய் ஆயிஷாவை ரேப் பண்ண ட்ரை பண்ண, ஆனா ஆயிஷா அதுக்கு ஒத்துக்கல. அவளுடைய நகங்களால என்னை கீற ஆரம்பிச்சா. மறுபடியும் நான் முயற்சி பண்ண, ஆனா ஆயிஷா என்ன விடல. எனக்கு அதோட ஆயிஷாவை வீட்டுக்கு அனுப்ப பயமா இருந்துச்சு. அவ என்ன அடையாளம் பார்த்துட்டா கண்டிப்பா வீட்டுல போய் என்ன யாரு அப்படின்னு சொல்லிடுவா, இது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைச்சேன்.
அதனால அந்த சதுப்பு நிலத்துல அந்த சேற்று பகுதியில குப்புற படுக்க வச்சு சேத்துக்குள்ள அழுத்தின. அப்ப ஆயிஷா கைய கால ஆட்டி துடிக்க ஆரம்பிச்சா. அப்போ நான் என்னுடைய முழங்கால ஆயிஷாவுடைய முதுகுல ஊனி ஆயிஷாவுடைய உயிர் போற வரைக்குமே அழுத்திட்டே இருந்தேன். கடைசியா கை கால் ஆடுறது நின்னுருச்சு. அதற்கு பிறகு அங்கிருந்து என்னுடைய கால்களுடைய தடங்களை அழிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா ஆயிஷாவை காணும் அப்படின்னு எல்லாருமே தேடும் பொழுது நானும் கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடிச்சேன் அப்படிங்கிற அதிர வைக்கிற வாக்குமூலத்தை கொடுத்திருக்கான் அந்த மனித மிருகம். இதை கேட்ட ஒட்டுமொத்த இலங்கை மக்களுமே உடஞ்சு போறாங்க. அவனுடைய உடம்புல அவன் சொன்ன மாதிரி பல நகை கீறல்கள் இருந்திருக்கு. இதற்கு முன்னாடியே இவன் ஒரு முறை அம்மா பொண்ணு தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். அவன் மேல ஏற்கனவே அதற்கான கேஸ் இருக்கு. மேக்சிமம் இந்த மாதிரி பெண்கள் மேல செக்ஸுவல் அபியூஸ் நடக்கிறது அப்படின்னாலே 90% ரிலேட்டிவ்ஸ் மற்றும் தெரிஞ்சவங்களாலதான் நடக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டே இருக்கு. சோ கண்டிப்பா சொந்தக்காரனா இருந்தாலும் சரி அவன் எவனா இருந்தாலும் சரி உங்க பொண்ணை தனியா விட வேண்டாம். இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுல இன்னுமே இரண்டு பேருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையா அது யாரு அப்படிங்கிறது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல. இலங்கை மக்கள் கண்டிப்பா இவனுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவனை என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான நபர்களை என்ன பண்ணலாம்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.